தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் தற்போது இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது ஒரு மணி நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. 11 மணி நிலவரப்படி கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் 50% வாக்குகள் பதிவாகியிருந்தன. தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 35.34% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் 50% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 11 மணி நிலவரப்படி மாநகராட்சியில் வாக்குப்பதிவு மந்தமாக இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலேயே குறைந்தபட்சமாக சென்னை மாநகராட்சியில் தற்போது 23.42% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே சென்னையில்தான் வாக்குப்பதிவு தொடர்ந்து மந்தமாக காணப்படுகிறது. 11 மணி நிலவரப்படி சென்னையில் 17.88% வாக்குப்பதிவின் சதவீதம் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் 200 வார்டுகள் கொண்ட சென்னை மாநகராட்சியில் பகல் 1 மணி நிலவரப்படி தற்போது வாக்குப்பதிவு மந்தமாகவே இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைந்த அளவாக 30.23% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ். விஷ்ணு பிரகாஷ், தொடர்ந்து சென்னையின் நிலவரப்படி பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் மந்தமாகவே இருக்கிறதே, தற்போது நிலவரம் என்ன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நடந்து வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பகல் 1 மணி நிலவரம் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 1 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு சேர்த்து சராசரியாக 35% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. இதில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு சேர்த்து 50.58% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக சென்னையில் குறைந்தபட்சமாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் 23.42% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மணி நிலவரத்தில் நிலவரத்திலிருந்து 1 மணி நிலவரப்படி சென்னையை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் சராசரி வாக்கு பதிவு என்பது அதிகமாகி இருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 2 மாவட்டங்களில் மட்டும்தான் சராசரி வாக்குப்பதிவு என்பது பெரிய அளவில் அதிகரிக்காமல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. காலை 8 மணிக்கும் 9 மணி நிலவரத்திலும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் பின்தங்கி இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த 2 மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. குறிப்பாக அரியலூர், தருமபுரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட, தேனி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக வாக்குப்பதிவு என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த மாவட்டங்களில் 45% அதிகமாக வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது வரை நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 4 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 65-75% வாக்குகள் வரை பதிவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய சராசரி வாக்குப்பதிவு என்பது பகல் 1 மணி நிலவரப்படி 35.34% குறிப்பாக 21 மாநகராட்சியில் 28.59% நகராட்சிகளில் 41.13% பேரூராட்சிகளில் 46.92% பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று மாலைக்குள் இந்த சராசரி வாக்குப்பதிவு என்பது 65%-75% 75% வரை அதிகமாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஷ்ணு பிரகாஷ், 11 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா மாநகராட்சியில் வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது. பேரூராட்சிகளில் பெரும்பாலும் 30% வாக்குகள் பதிவாகி இருந்தன. தற்போது 1 மணி அளவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன வேறுபாடுகள் இருக்கின்றன? நிச்சயமாக 11 மணி நிலவரத்தையும் 1 மணி நிலவரத்தையும் பார்க்கும் பொழுது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய தன்மை என்பது சற்று குறைவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2க்குமான வேறுபாடு என்பது மிக சொற்பமான வேறுபாடாகவே காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் பகல் 11 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 21% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையிலேயே தற்பொழுது அது 23.42% மட்டுமே உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5% வாக்குகள் மட்டுமே உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போலத்தான் தமிழ்நாட்டில் கூடிய பிற 21 மாநகராட்சிகளிலும் இது நிலை என்பது காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் மாநகராட்சியை விட பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கான ஆர்வம் என்பது அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பகல் 11 மணி நிலவரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தற்பொழுது வெளியாகக்கூடிய 1 மணி நிலவரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக தற்பொழுது வெளியாகக்கூடிய 1 மணி நிலவரத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாநகராட்சியில் 28.50% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையிலேயே
நகராட்சிகளில் 41.13%, பேரூராட்சிகளில் 46.92% வாக்குகள். கிட்டத்தட்ட பாதிக்கு நெருக்கமான வாக்குகள் என்பது இந்த நகராட்சி பேரூராட்சிகளில் பதிவாகி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை நிலவரத்திற்கும் குறிப்பிட்ட சில பேரூராட்சிகள் நகராட்சிகள் 80% இலக்கு என்பதை எட்டக்கூடும். பிற பேரூராட்சி நகராட்சிகள் என்பது சராசரியாக 70% எட்டுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே இந்த தரவு முடிவுகள் என்பது நமக்கு தெரிய காட்டுகிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.